தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக மாவட்டத்தில் வந்து சில தலைவர்களை மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் மாற்றப்பட்ட தலைவர்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை இந்த கட்சி எடுத்திருக்கிறது ஓ மாத்திட்டாங்க அவங்க சரியில்லை புதுசாக போட்டாங்க அவங்க சூப்பர் நம்ம கட்சியில் அந்த மாதிரி என்னமே கிடையாது மாற்றப்பட்டவர்களுக்கு புதிய பொறுப்பு அந்த அனுபவம் வந்து வேறு இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு தயாராக கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபாக்கு சாதகமாக ஒரு ஒரு முடிவும் இந்த கட்சி எடுக்கிறது அப்படி தான் பார்க்குறோம் ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாற்றிட்டாங்க அவங்க இல்லை அப்படி கிடையாது மாற்றப்பட்டவங்களுக்கு அதைவிட பெரிய பொறுப்பு கூட கிடைக்கலாம் ஏன்னா அந்த கட்சி அனைவரையும் பயன்படுத்தி கொள்ளும் ஆனால் இன்றைய தேதி வரை அந்த குழுவில் வந்து யார் தலைவராக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் யாரும் கொடுக்கல இதான் நிலைமை ஏன்னா இதில் வந்து நீங்கள் முதல்ல கேட்டீங்க பாதிக்கப்பட்ட பெண் அது கட்சி பெண் அப்படின்னு தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சிடுது பாதிக்கப்பட்ட எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் அந்த குழு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் மலர்கொடி அக்காவர்களை சந்தித்து நீங்கள் உங்கள் குறைய சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே நேரத்தில் மலர்கொடி அக்காவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் நாம் கொடுத்துருந்தோம் ஏன்னா அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட தான் அந்த கட்சி இருக்கணும் ஸோ பாதிக்கப்பட்ட பெண் இதுவரை யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் கொடுக்கும்பொழுது அந்த கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் அது தம்ப தயாராக இருக்கும் ஏன்னால் பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு அந்த வீடியோவில் அந்த நபர் சொன்னதுக்காகத்தான் அந்த குழுவே அந்த பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர் அவர் பாஜகவில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு ஏரியா ஆஃப் கன்சர்ன் மிச்சது வந்து எங்கள் நாட்டு எங்கள் ஏரியா ஆஃப் கன்சர்ன் ஏன்னா வேற பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வேற இடத்துக்கு கூட போகலாம் இது உண்மையாக பொய்யான்னு புரியணும்னா பாதிக்கப்பட்ட பெண் அந்த கமிட்டியிட்ட வரணும் அதான் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நிலைமை உண்மையாக பார்க்கின்றேன் அண்ணா குறிப்பாக சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க அதன் பின்பு பத்திரிகை நண்பர்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணி காவல்துறையை ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்போது மக்கள் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இது தமிழ்நாட்டில் வார வாரம் இந்த மாதிரி ஒரு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருவண்ணாமலையில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு திருவண்ணாமலையில் நடந்தது கூட அது ஒரு லாக்அப் மரணம் தான் சென்னையில் நடந்தது கூட லாக்அப் மரணம் தான் இதையெல்லாம் மறைப்பதற்கு அரசு முயற்சி இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாரு டிஜிபி சார் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்கிறார் பட் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கிறது அந்த ஒரு வருஷமாக காணாமே நீங்கள் சிபிஎஸ்சிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அவங்க ரிப்போர்ட் என்ன என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க எத்தனை பேர்த்தை சஸ்பெண்ட் பண்ணீங்க அது எத்தனை பேர்த்து மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்க அது எதுவுமே இல்லாமல் எல்லா கேஸையும் நான் சிபிசிஐடி கொடுக்குறேன் கொடுக்குறேன்னா மக்களுக்கு வர வர சிபிசிஐடி மேலே நம்பிக்கை போயிடும் அண்ணா லாக்அப் டெத்தை ரெண்டு விதத்தில் பார்க்கணுங்கண்ணா சித்திரவதையினால் ஸ்டேஷனுக்குள்ளே இறக்கலாம் சித்திரவதையினால் இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து இறக்கலாம் சில பேரத்துக்கு வந்து ரிப்போன் பிரேக்கேஜ் இருக்கும் லிவரில் பிரச்சனை இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து இறப்பாங்க லாக்அப் டெத்துங்கிறது இறப்புக்கான காரணம் தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் லாக்அப்லேயே அவர் இறக்கலை அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட்டே இல்லை லாக்அப்பில் துன்புறுத்தப்பட்டனால தான் இறந்தாரா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ திருவண்ணாமலை பொறுத்தவரை எங்களுடைய அலிகேஷன் அதுதான் அதையும் இந்த அரசு வந்து முறையாக என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கணும்